நகைச்சுவை உணர்வு வளர்த்து கொள்ளுங்கள். டெவலப் எ சென்ஸ் ஆஃப் ஹியூமர். நகைச்சுவை உணர்வு கொண்டிருங்கள். உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்ளும் திறமையை நீங்கள் பெறுவீர்கள். நகைச்சுவை உணர்வு ஒருவரை விரும்பத்தக்கவராகவும் கவர்ச்சியானவராகவும் செய்கிறது. சில நகைச்சுவை குறைபாடு உடையவர்கள் உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்ள பழகுங்கள். ஏனென்றால் இதுவே பாதுகாப்பான நகைச்சுவையாகும். உங்களை பார்த்து நீங்களே சிரித்துக் கொள்வது மீண்டும் மீண்டும் சக்தியை உங்களுக்கு தருகிறது. உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு சிரிப்பே ஒரு இயற்கையான நிம்மதி மருந்தாகும். நகைச்சுவை என்பது செய்தியை மாற்றாது, ஆனால் நிச்சயமாக செய்தியில் உள்ள கசப்பை இழுத்துவிடும். நகைச்சுவையின் குணப்படுத்தும் சக்தி. ஹீலிங் பவர் ஆஃப் ஹியூமர். அனாட்டமி ஆஃப் அன் இல்லஸ் என்ற புத்தகத்தை டாக்டர் நார்மன் கசின்ஸ் என்ற முற்றி போன நோயிலிருந்து தன்னைத்தானே எப்படி குணப்படுத்தி கொள்வது என்பதற்காக ஒரு சிறந்த உதாரணமாக தெரிவிக்கிறார். குணமாவதற்கு 500 ஒரு வாய்ப்பு இருந்தபோது கசின்ஸ் உடலை விட மேலான மனது என்ற ஒன்று இருந்தால் அதை உண்மையாக்கி காட்ட விரும்பினார். எதிர்மறை உணர்ச்சிகள் எதிர்மறை இரசாயனங்களை நமது உடலில் ஏற்படுத்தும் என்பது உண்மையானால் இதற்கு எதிர்மாறானதும் உண்மையானதாகவும் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினார். மகிழ்ச்சி சிரிப்பு போன்ற நல்ல வித உணர்ச்சிகளை நமது உடலில் நல்ல வித இரசாயனங்களை உண்டாக்கும். அவர் மருத்துவமனையில் ஒரு ஹோட்டலுக்கு மாறி சென்றார். நகைச்சுவை திரைப்படங்களை வாடகைக்கு வாங்கி கிட்டத்தட்ட சிரித்து சிரித்து தன்னை குணப்படுத்தி கொண்டார். நிச்சயமாக மருத்துவ உதவி முக்கியம்தான், ஆனாலும் நோயாளிகளுக்கு வாழ வேண்டும் என்ற மனத்திற்பமும் இருக்க வேண்டும் என்றது முக்கியமானதாகும். நகைச்சுவை ஒரு உயிர் காக்கும் அங்கமாகும். மேலும் அது வாழ்வின் பாதகமான சூழல்களை சுலபமாக கையாள வைக்கும். யாரையும் இழிவுபடுத்தி தாழ்த்தி விடாதீர்கள். டோன்ட் பி சார்காஸ்டிக் ஆர் புட் அதர்ஸ் டவுன். எதிர்மறை குணம் உள்ள மக்களின் நகைச்சுவை இல் பிறரை கேலி செய்யும் கருத்துக்களும் புண்படுத்தும் சொற்களும் அடங்கியிருக்கும். பிறரை கேலி செய்யும் இழிவுபடுத்தும் எந்த நகைச்சுவையும் தாழ்ந்த ரசனையாகும். உடலில் ஏற்படும் காயத்தை கூட தாங்கிக் கொள்ளலாம், ஆனால் ஒரு அவமதிப்பு ஏற்படுத்தும் வேதனை தாங்க முடியாது. யாராவது சங்கடத்தோடு வெட்கப்பட்டாலும் யாராவது மனவேதனை சென்றாலும் புனிதமான ஏதாவது ஒன்றை மிகவும் சாதாரணமாக ஒன்றாக தோற்றமளிக்க செய்தாலும் யாருடைய பலவீனமாவது சிரிப்பிற்கு இடம் கொடுத்தாலும் அது அசுத்த பேச்சால் தான் ஒன்று நகைச்சுவையாக இருக்க வேண்டும் என்றாலும் ஒரு குழந்தையை அழைத்தாலும் அது எல்லோராலும் சிரிப்பில் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் அது ஒரு மோசமான நகைச்சுவை துணுக்காகும். மற்றவர் துன்பத்தில் இன்பம் காண்பவருக்கு எல்லாமே பிறருக்கு நடக்கும் வரைக்கும் வேடிக்கையாகத்தான் இருக்கும். வேடிக்கைக்காக தவளைகளின் மேல் கல்வீட்டு அடிக்கும் சிறுவர்களை பார்ப்பது ஒன்றும் அரிய காட்சியில்லை. சிறுவர்களின் வேடிக்கை என்பது தவளைகளின் சாவாது. நிச்சயமாக தவளைகளுக்கு வேடிக்கை அல்ல. நகைச்சுவை என்பது நீங்கள் ஒருவருடன் சேர்ந்து சிரிக்கிறீர்களா அல்லது அவரை பார்த்து சிரிக்கிறீர்களா என்பது பொறுத்து பயனுள்ளதாகவும் அல்லது அபாயகரமானதாகவும் இருக்கும். பிறரை கேலி செய்வது அல்லது ஏளனம் செய்வது போன்ற இடங்களில் நகைச்சுவை நல்ல தன்மையானது அல்ல. அது அப்பாவித்தனமானதும் அல்ல. பிறரின் உணர்வுகளை புண்படுத்துவது கொடூரமானது. சிலர் பிறரை கீழே இறக்குவதன் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார்கள். கேலி செய்வது மக்களை துயரப்படுத்துகிறது. நகைச்சுவையை கவனமாக மற்றவருக்கு மன கஷ்டமின்றி கையாள்வது நல்லதாகும். ஒரு நண்பனை பெறுவதற்கு முதலில் நீங்கள் ஒரு நண்பனாக இருங்கள். டு ஹாவ் எ ஃப்ரெண்ட் டு பி எ ஃப்ரெண்ட். நாம் ஒரு சரியான முதலாளி, தொழிலாளி, கணவன், மனைவி பெற்று குழந்தைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே சமயம் நாமும் சரியான மனிதராக இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடுகிறோம். எங்கும் முழுமையான மனிதரும் முழுமையான வேலையோ முழுமையான கணவனோ மனைவியோ இல்லை என்பதையோ அனுபவம் காட்டியுள்ளது. நாம் முழுமையான எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அடைகிறோம். ஏனென்றால் ஒன்று இருந்தால் மற்றொன்று இல்லை என்பதை தான் பார்க்கிறோம். மேற்கத்திய நாடுகள் 20 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த வந்தலில் அந்த அங்கெல்லாம் விவகாரத்தினால் விகிதாசாரமாகும் அதிகமாக இருப்பதை கவனித்திருக்கிறேன். அதில் 2வது முறையாக ஒருவர் திருமணம் செய்து கொண்ட போது புதிய மனைவி அல்லது கணவன் அல்லது முதல் மனைவி கணவன்களின் குறைகளை கொண்டிருப்பதில்லை, ஆனால் முற்றிலும் புதுவிதமான குறைகளை கொண்டிருக்கிறார்கள். அதுபோலவே வேலை மாறும்போது அல்லது தொழிலாளர்களை நீக்கும் போதும் சரியானவர்களை நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் பழைய குறைகளுக்கு பதிலாக மற்றொரு வித குறைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் இத்தகைய சவால்களை கடுமையாக முயன்று சமாளிப்போம். விவகாரத்தையும் வேலை நீக்கத்தையும் முதலில் வேலையாக கொள்ளாமல் கடைசி முயற்சியாக கொள்வோம். சாக்ரிஃபைஸ். நட்புக்கு தியாகம் தேவை. நட்பையும் உறவு முறையர்களையும் உருவாக்குவதற்கு தியாகம் விசுவாசம் முதிர்ச்சியும் தேவை. தியாகம் என்பது ஒருவர் முயன்று செய்வதை தவிர தற்செயலாக நடப்பது ஒன்றும் இல்லை. சுயநலம் நட்புகளை முறிக்கிறது. தற்செயலான தொடர்பு சுலபமாக வரும், ஆனால் உண்மையான நீடித்த நட்பை உருவாக்க நேரமும் அதை காத்துக்கொள்ளும் முயற்சியும் தேவை. நட்பும் சோதனைக்கும் உட்படுபவை. அவை நீடித்து நிற்கும் போது அவை வலுவாக வளர்கின்றன. நாம் போலியான உருவமலைகளை அடையாளம் காண்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மையான நண்பர்களை தனது நண்பர்களையும் புண்படுத்துவதை பார்க்க விரும்ப மாட்டார்கள். உண்மையான நட்பு தாம் பெறுவதை அதிகமாக கொடுக்கும். துன்பத்தில் துணை நிற்கும் காரியவாதியான நண்பர் ஃபேர் வெதர் ஃப்ரெண்ட்.
ஒரு காரியவாதி என்பது சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும் போது தனது குடையை கடன் கொடுத்து மழை பெய்ய ஆரம்பித்த உடனே அதை திரும்ப எடுத்துக்கொள்ளும் வங்கியாளர் போன்றவர். ஒரு காட்டின் வழியாக இருவர் பிரயாணம் செய்து கொண்டிருங்க. அங்கே ஒரு கரடியை பார்த்தார்கள். அவர்கள் ஒரு உடனே மரத்தின் மேல் ஏறிவிட்டான். ஆனால் மற்றொன்றும் மரமேற முடியாதால் அப்படியே இறந்து போனவன் போல் நடித்துவாறு தலையில் கிடந்தான். அந்த கரடி அவனது காதலில் வந்து முகர்ந்து போய்விட்டது. மரத்தில் இருந்தவன் கீழே இறங்கி வந்து நண்பனை அந்த கரடி உன்னிடம் என சொல்றது. அவனதற்கு ஆபத்தில் கைவிட்டுவிடும் ஒரு நண்பனை நம்பாதே என்று சொல்லிற்று என்று பதிலளித்தார். இந்த கதையில் உள்ள மிக தெளிவாக இருக்கிறது. எல்லா நட்பிற்கும் வேண்டிய அஸ்திவாரங்கள் பரஸ்பர நம்பிக்கையே.